வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு தேவி. இந்த கதையை எழுதியவர் நாகராஜன் அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1968. பத்தடிக்கு 8 அடி இருக்குமா இந்த அறை? இருக்கும். அறையினுள் ஒரு சாமான் செட்டு இல்லை. அதுவும் நான் ஒருத்தி மாத்திரமே இங்கே இருப்பதால் இந்த அறை பெரிதாக தோன்றுகிறது. இந்த பம்பாய் பட்டணத்தில் சராசரி மனிதனுக்கு கிடைக்கும் இடத்தை கணக்கில் வைத்து கொண்டு பார்த்தால் இது பெரிய இடம் என்றுதான் சொல்ல வேண்டும். 10 அடிக்கு 8 அடி அறை. அறையின் ஒரு மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் கிழிந்து போன பாய் ஒன்று, மற்றொரு மூலையில் ஒரு அலுமினிய தட்டு. எத்தனை பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு கைமாறிய தட்டோ, நசுங்கி நலிந்து கருப்பாக கிடக்கிறது. அதன் பக்கத்தில் ஒரு சின்ன செம்பு. இவ்வளவுதான் என் உடைமைகள். இவற்றை பார்க்க பார்க்க மனசின் அடியாழத்தில் இத்தனை சோகத்தையும் தாண்டி சிரிப்பு தான் வருகிறது. திருவாபுரத்தில் யாரிடமாவது போய் உங்கள் ஊர் கிருஷ்ணவான் வாத்தியாரின் சின்ன பெண் பம்பாய் சிறையில் கைதியாக இருக்கிறாள் என்றால் யார் நம்புவார்கள்? சொல்பவர்களைத்தான் பைத்தியம் என்பார்கள். இங்கே வந்த 2-3 நாட்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாகத்தான் இருந்தது. ஆனால் சீக்கிரமே உறுதிப்பட்டு போய்விட்டது. இங்கே என்னை கண்காணிக்க என்று இருக்கும் பெண் வார்டர்கள் அன்பாக இருக்கிறார்கள். ஒரு கைதி எதிர்பார்க்க முடியாத சௌகரியங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கின்றன. மாலை நேரமானால் கிளப்புக்கும் கடற்கரைக்கும் அலைய விளையும் இன்றைய சமூகத்தை பிரதிபலிக்கும் பெண் அல்ல நான். ஆகவே இந்த இடத்தில் நான் அப்படி ஒன்றும் கஷ்டத்தை அனுபவிப்பதாக தோன்றவில்லை. அப்பாவை நினைத்து கொண்டால்தான் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடைகிறது. ஆனால் நான் இப்படி இங்கே வந்ததனால் அப்பாவுக்கும் ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். எனக்கு 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை என்று தீர்ப்பளித்த மாஜிஸ்ட்ரேட் உண்மையிலேயே மனம் கலங்கிதான் போனார் என்பதை அவர் கண்களே காட்டி கொடுத்து விட்டன. அவருக்கு அவருடைய பெண்ணின் நினைவு வந்ததோ என்னவோ. என்னை போல் குற்றம் செய்துவிட்டு கைதி கூண்டில் நிற்காவிட்டாலும் அவளுக்கும் கிட்டத்தட்ட என் வயது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். விசாரணை ஆரம்பமான அன்றே மாஜிஸ்ட்ரேட்டை முதல் கேள்வியாக அதைத்தான் கேட்டேன். தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்த குற்றத்துக்காக உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? குற்றத்தை நீ ஒப்புக்கொள்கிறாயா என்று முதல் முதலாக அந்த மாஜிஸ்ட்ரேட் விசாரணையை ஆரம்பித்தார். அவரை நன்றாக பார்த்தேன். அவர் குரலில் தனியான ஒரு கனிவை உணர்ந்தேன். உன் மீது எனக்கு வருத்தமாக இருக்கிறதம்மா என்று சொல்வது போல் இருந்தது அவர் குரல். வழக்கை விசாரிப்பதற்கு முன்னதாக நான் தங்களிடம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாமா என்று அவரை கேட்டேன். என்ன வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உனக்கு பூரணமான தற்காப்புக்கு வழி செய்து கொள்ள சட்டத்தில் இடம் இருக்கிறது. வழக்குக்கு புறம்பானதாக இல்லாமல் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றார். மிக்க நன்றி. வழக்குக்கு நெருங்கிய சம்பந்தமுடைய ஒன்றை தான் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதோ அங்கே நின்று கொண்டிருக்கும் அம்மாவின் கழுத்தில் இருக்கும் தங்கச் சங்கிலியை இதோ நிற்கும் இவர் பலவந்தமாக இழுத்து பறித்து கொண்டு ஓடினால் இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று அமைதியாக கேட்டேன். என் கேள்வி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மிக வித்தியாசமாகப்பட்டிருக்கும். இது எதற்கம்மா? இருந்தாலும் சொல்கிறேன். ஒருவருடைய கழுத்து சங்கிலியை பலவந்தமாக பிடித்து இழுத்து அறுத்து கொண்டு ஓடினால் அப்படி ஓடும் ஒரு மனிதனுக்கு சட்டப்படி 3 முதல் 7 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கும் என்றார். சரி, அந்த பெரியவர் அப்படி செய்யாமல் அதோ நிற்கும் அந்த பெண் அந்த குற்றத்தை செய்தாள்? மாஜிஸ்ட்ரேட்டுக்கு என் கேள்வி சற்று எரிச்சல் மூட்டியது போல் தெரிந்தது. திருடுவது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு பார்வை ஒன்றுதான். சட்டத்தின் முன் ஆண் பெண் ஏழை பணக்காரன் என்ற எந்தவிதமான வித்தியாசமும் கிடையாது என்றார். மிக்க நன்றி ஐயா. இனிமேல் உங்கள் இஷ்டப்படி விசாரணையை தொடங்கலாம். நான் தற்கொலை செய்து கொள்ள முயன்றது உண்மைதான். அதற்கான காரணத்தை பற்றி கோர்ட்டுக்கு அக்கறை இருக்க முடியாது என்றே நினைக்கிறேன். ஆனாலும் எல்லா விஷயங்களும் இங்கே விவாதிக்கப்படும் என்று நம்புகிறேன். விசாரணையை தயவு செய்து தொடருங்கள். நீதிபதி ப்ராசிக்யூட்டரை பார்த்து தலையசைக்கவே அவர் தம் வேலையை தொடங்கினார். 4/4/68 அன்று காலை 6 மணிக்கு மாதுங்கா ஸ்டேஷனுக்கும் தாதர் ஸ்டேஷனுக்கும் இடையில் 401 நம்பர் ரயில் வந்து கொண்டிருந்த போது உஷா என்ற பெயருடைய இந்த பெண் ரயிலில் குறுக்கே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தாள். ரயிலின் முன்பக்கம் இருந்த கவுகேச்சரினால் தூக்கி எறியப்பட்டு 10 அடி தள்ளி போய் நினைவிழந்தாள். போலீஸ் வந்து இவள் உடலை பரிசோதித்து பார்த்தபோது என் தற்கொலைக்கு
வெளியார் யாரும் காரணமில்லை என்று ஆரம்பித்து எழுதி வைத்திருந்த இந்த கடிதம்தான் இருந்தது. வழக்கு சீக்கிரமே முடிவடைந்து விட்டது. தீர்ப்பு சொல்லும் போது நீதிபதி உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் என்பதை அவர் முகமும் அந்த கண்களும் குரலும் காண்பித்து கொடுத்தன. சட்டத்தின்படிதான் நீதி அமையும். நீதிக்கென்று தனி பார்வை கிடையாது. அதன்படி உனக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை அளிக்கிறேன் என்று சொல்லி முடித்துவிட்டு அவசர அவசரமாக கைக்குட்டையினால் முகத்தையும் கண்களையும் துடைத்து கொண்டு எழுந்து போய்விட்டார். தீர்ப்பு வாசிக்கப்பட்டதும் கோர்ட் ஹாலில் இருந்த அப்பா அமைதியாக இருக்க எவ்வளவோ முயற்சி செய்து முடியாமல் மேல்துண்டை வாயில் வைத்து கொண்டு அழுதார். அவரை கைத்தாங்களாக பிடித்து என்னிடம் அழைத்து வந்தார். டிலாங் ரோடு மிதிலா நிவாஸ் என்.ஆர். ஐயர். என் அருகில் வந்ததும் அப்பாவானாலும் பேச முடியவில்லை. என் முகத்தை பார்த்து விக்கி விக்கி அழுதார். என்.ஆர். ஐயர் கண் கலங்கினாலும் மனம் கலங்கவில்லை. உன்னை நினைத்து பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறதம்மா. நீ லட்சத்தில் இல்லை, கோடியில் ஒரு பெண். மனம் கலங்காதே, இன்னும் அப்பில் எல்லாம் இருக்கிறது. நான் பார்த்து கொள்கிறேன். சட்டத்தின் பார்வையில் நீ குற்றவாளி என்று இருந்தாலும் உலகம் முழுவதும் உன் பக்கம் இருக்கிறது. எதை நினைத்தும் மனதை தளர விடாதே. அப்பாவை பற்றியும் கவலைப்படாதே. என் கூட பிறந்தவர் மாதிரி அவரை பார்த்து கொள்கிறேன் என்றார். அவ்வளவுதான். என் இரு பக்கங்களிலும் வந்து நின்ற இரு பெண் போலீஸ்காரர்கள் என்னை சிறைச்சாலைக்கு அழைத்து கொண்டு போக தயாராக இருந்தார்கள். இங்கே வந்து கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகப் போகின்றன. என்னை மறந்து நேரம் போவது தெரியாமல் படிக்க எத்தனை எத்தனையோ தமிழ் பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகளும் எனக்கு வந்து கொண்டிருந்தன. தமிழ் பத்திரிகைகளின் மாத்திரமல்ல, மராத்தி பத்திரிகைகளிலும் வங்க மொழி பத்திரிகைகளிலும் என்னை பற்றிய குறிப்புகளும் நான் போராடியதாக வர்ணிக்கப்படும் விஷயத்தை பற்றிய தலையங்களும் வெளிவந்தன. அவற்றையெல்லாம் எனக்கு முன்பின் பழக்கமில்லாத யார் யாரோ எடுத்து மொழிபெயர்ப்புடன் எனக்கு அனுப்பி வந்தார்கள். பத்திரிகைகள் மாத்திரமல்ல, எங்கெங்கோ ஊருக்கு ஊர் மாதர் சங்கங்களிலும் மகா நாடுகளிலும் என்னை பற்றியும் என் வாழ்க்கை பற்றியும் விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றி அவற்றின் வாசகங்களை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். 3rd மாத ஆரம்பத்தில் இங்கே வந்தேன். 3rd முழுதும் போய், 3rd, 4th, 5th போய். என் ஒரே அசௌகரியம் இங்கே ஒரே புழுக்கம். காற்றின் சுவடே இல்லை. புத்தகங்களினால் 4 நாள் முழுதும் விசிறி கொண்டே இருக்கிறேன். இரவெல்லாம் புழுக்கத்தினால் உடையெல்லாம் ஈரமாகிவிடுகிறது. 10 ஜூலை ஆகிவிட்டது. 15 தேதிக்குள் மழை ஆரம்பமாகிவிடும். கேரளத்தில் ஆரம்பமாகிவிட்டதாக பத்திரிகையில் போட்டிருக்கிறது. இங்கேயும் மழை ஆரம்பித்து விட்டால் இந்த புழுக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்துவிடும். 12ஆம் தேதியன்று முதல் முதலாக ஜன்னல் வழியாக மேகக்கூட்டங்கள் வானத்தில் அங்கும் இங்கும் அலைவது தெரிந்தது. அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் கூட ஏதோ கன அவசரமான காரியம் இருப்பதைப் போல அந்த மேகங்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. மேகம் சேர்ந்தவுடனேயே உடலில் சற்று குளிர்ந்த காற்றாக பட ஆரம்பித்தது. கடைசியில் 15ஆம் தேதியன்று நள்ளிரவுக்கு பின் பெரிய ஆர்ப்பாட்டத்துடன் ஒரு வழியாக மழை ஆரம்பித்து விட்டது. இந்த மழையை மனமாற வரவேற்கிறேன். இதே மழைதான் எங்கள் குடும்பம் குலைந்து போவதற்கே காரணமாக இருந்தது என்பது உண்மைதான். என்றாலும் அதற்காக இயற்கையை வெறுக்க முடியுமா? மழை பூமியை குளிர்விக்கிறது, வியர்த்து விறுவிறுக்கும் உடலை குளிர்விக்கிறது, பயிர்களையெல்லாம் உயிர்விக்கிறது. இவ்வளவு பெரிய பம்பாய் பட்டினத்தின் லட்சக்கணக்கான மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய ஏரியை நிரப்புகிறது. நான் எப்படி மழையை வெறுக்க முடியும்? இந்த மழை எத்தனை எத்தனையோ நினைவுகளை கொண்டு வருகிறது. நான் பம்பாய்க்கு வந்து 2-3 மாதங்களில் மழை ஆரம்பித்தது. அந்தேரியில் அந்த வீட்டு மாடியில் உள்ள எங்கள் வீட்டு அறையில் உட்கார்ந்தபடியே வராந்தா வழியாக பார்த்தால் தெரு முழுதும் தெரியும். சோவென்று ராத்திரி முழுதும் மழை கொட்டும். 12 மணி எழுந்து பார்க்கும்போது கொட்டி கொண்டிருக்கும். 3 மணிக்கு மீண்டும் விழித்து கொண்டு பார்க்கும்போதும் மழை விடாமல் கொட்டி கொண்டிருக்கும். தார் ரோடு தெரியாமல் ஒரே வெள்ளக்காடாக இருக்கும். காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே மனம் வராது. பால் வாங்க டிப்போவுக்கு போகும்போது மழை விட்டு பூமியும் வானமும் காற்று குளிர்ச்சியாக இருக்கும். நான் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போனதில்லை. 2 முழுதும் மழை பெய்த பின்னர் காலை வேளையில் வானம் சற்று வெளிவாங்கி இருக்கும் நேரத்தில் வீசும் அந்த குளிர்ச்சி மிகுந்த காற்றை ஊட்டியிலும் கொடைக்கானலிலும் சிம்லாவிலும் அனுபவிக்க முடியாது என்றே தோன்றும். காலை 8 மணி வரை இல்லாத மழை சரியாக 8:30 மணிக்கு பள்ளிக்கு கிளம்பும் போதுதான் மீண்டும் பலமாக கிளப்பும். கொட்டும் மழை கோட்டணிந்து குடையுடன் தெருவில் நடப்பதும் இன்பமாகத்தான் இருக்கும்.
பம்பாய்க்கு வந்த பிறகுதான் என்றில்லை. சின்ன வயசிலிருந்தே மழைக்கு என்னை கவரும் சக்தி உண்டு. 15 வருஷங்களுக்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் அந்த வீட்டு வாசல் திண்ணையில் ஓட்டில் நின்றபடி குழாய் வழியாக கொட்டும் தண்ணீரை நானும் உமாவும் கையில் பிடித்து பிடித்து விளையாடுவோம். அம்மா திண்ணை பக்கம் வந்து எங்களை பார்த்துவிட்டு திட்டும் வரை விளையாடுவோம். 9 மணிக்கு இருவரும் பள்ளிக்கு கிளம்புவோம். கிளம்பும் போது மழை வந்தால் நானும் உமாவும் பழைய தாழங்குடை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனடியில் நாட்டியம் ஆடிக்கொண்டே போவோம். எங்களுக்கு 15-16 என்று வயது ஏறிக்கொண்டு போன பிறகும் மழையின் மீது எனக்கு ஏற்பட்ட ஆசை போகவில்லை. உமா 17 வயதாகி பள்ளி படிப்பை முடித்து கொண்ட பிறகு வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள். 2 வயது சிறியவளான நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்தேன். உமாவின் கல்யாணத்துக்காக அப்பாவும் அம்மாவும் யோசித்து கொண்டிருந்தார்கள். அப்பாவின் கையில் 4000-5000 வரை பணம் இருந்தது. அதை கொண்டு கல்யாணத்தை முடிக்க வரம் தேடிக்கொண்டிருந்த போது தானாகவே உள்ளூர் சம்பந்தம் ஒன்று வந்தது. கீழே வீதியின் ஹோட்டல் வைத்திருந்த ஒருவருடைய ஒரே பிள்ளை. பெரிய ஹோட்டல் என்று அதை சொல்வதற்கில்லை. அதற்காக தண்ணீர் பந்தலும் இல்லை. அந்த வீட்டுக்காரர்களுக்கும் உமாவை ஏற்றுக்கொள்ள வழிய வந்து கேட்டதாலும், உமா கல்யாணமான பிறகும் கண்ணெதிரிலேயே இருப்பாள் என்பதனாலும் அப்பா அம்மா இருவருக்கும் அந்த இடத்தில் மனப்பூர்வமாக விருப்பம். ஆனால் உமா சம்மதிக்கவில்லை. விதி, விதி என்று தான் சொல்ல வேண்டும். வேறு என்னவென்று சொல்வது? அதை உமா சொன்னாள். எனக்கு சொத்து சுதந்திரத்தை பற்றி கவலை இல்லை. எனக்கு வருகிறவர் ஏதாவது ஆஃபீஸில் 100 ரூபாய்க்காவது சம்பாதிக்கும் குமாஸ்தாவாக பாருங்களேன், சந்தோஷமாக கழுத்து நின்றேன். ஹோட்டல்காரருக்கு வாழ்க்கைப்பட்டால் அவர் சதா வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார். அவள் சொல்வதும் அப்பா அம்மாவுக்கு ஓரளவு நியாயம்தான் என்று பட்டது. ஆகவே அந்த பேச்சு அத்துடன் முடிவடைந்து விட்டது. அப்பா ரிட்டையர் ஆவதற்கு இன்னும் 2 வருஷங்கள் இருந்தன. உமாவுக்கும் 18 வயது தான் ஆகியிருந்தது. அப்பா ரிட்டையர் ஆனால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் வரும். அதையும் வைத்து கொண்டு எங்கள் இருவர் கல்யாணத்தையும் ஒரே பாத்தலில் முடித்துவிட்டு நிம்மதியுடன் கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு போய்விடலாம் என்று அப்பா சொல்லி கொண்டிருந்தார். அதற்குள் வேறொரு சந்தர்ப்பங்கள் தானாக வந்தது. அதுவரை பெரிய கோயிலாலும் குளத்தாலும் மாத்திரமே பிரசித்தி அடைந்திருந்த அந்த ஊர் பெரிய சர்க்கரை ஆலை ஒன்றிலும் பெயர் பெற ஆரம்பித்தது. ஆலை என்றால் சின்ன பட்டறை இல்லை. ஊருக்கு தெற்கே 2 மைலில் பெரிய இடத்தில் அமைந்த அந்த பிரம்மாண்டமான தொழிற்சாலை அமைத்து கொடுக்க ஜெர்மனியிலிருந்து இயந்திரங்களும் நிபுணர்களும் வந்தார்கள். அதிலிருந்து இந்த ஊரை சுற்றி தலைமுறை தலைமுறையாக நெல்லையே பயிர் செய்து வந்தவர்கள் எல்லோரும் கரும்பு பயிரிட ஆரம்பித்தார்கள். அத்தனை கரும்பையும் விழுங்கி சர்க்கரையாக மாற்றிய அந்த ராட்சச ஆலை இன்னும் கரும்பை கொண்டு வா கொண்டு வா என்றது. அத்தனை கரும்புடன் உமாவுக்கும் அந்த மில்லில் வேலை கிடைத்தது. உமாவுடன் இன்னும் 2-3 பெண்களும் அங்கே வேலை செய்தார்கள். அதுவரையில் அவளை வேலைக்கு அனுப்புவதை பற்றி நினைத்து கூட பார்த்திராத அம்மாவும் அப்பாவும் அதை முதலில் வரவேற்கவில்லை. ஆனால் உமா 1 மாதம் வேலை பார்த்து முழுதாக 150 ரூபாயை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்த போது அம்மா பூரித்து போனாள். வாத்தியாரான அப்பா 1 மாதத்துக்கு 150 ரூபாய் என்றால் 1 வருடத்துக்கு சம்பளம் என்ன? இப்படி இன்னும் 2 வருஷங்கள் வேலை பார்த்தால் கிடைக்கும் மொத்த சம்பள தொகை எவ்வளவு என்று வாயாலேயே கணக்கு போட்டு பார்த்து அதை கொண்டு உமாவின் கல்யாணத்தை இன்னும் எவ்வளவு சிறப்பாக நடத்தலாம் என்று கணக்கிடத் தொடங்கினார். அந்த வருஷம்தான் நான் SSLC பாஸ் செய்துவிட்டு வீட்டோடு அடைந்திருக்க ஆரம்பித்தேன். வெயில் நாளிலும் மழை நாளிலும் உமா தவறாமல் கையில் குடையுடன் தொழிற்சாலைக்கு கிளம்புவாள். சேரும் இடத்தில் பஸ் ஸ்டாப். அங்கே பஸ் ஏறினால் கீழே வீதியையும் தெற்கு வீதியில் பாதி தூரத்தையும் கடந்த பிறகு மீண்டும் தெற்கு நோக்கி போய் கடை தெருவில் புகுந்து புறப்பட்டு ஆற்றை கடந்து வயல்வெளிகளில் 2 மைல் போனால் தொழிற்சாலை வந்துவிடும். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு சங்க ஊதியவுடன் சாலையில் வந்து நிற்கும். டவுன் பஸ் அங்கே நிற்கும். உமா வேலைக்கு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகியிருக்கும். அவள் பெயரில் 1500 ரூபாய்க்கு மேல் பேங்கில் கணக்கு ஏறியிருந்தது. குளிர்காலமும் கோடைகாலமும் முடிந்து ஐப்பசி கார்த்திகை மழைக்காலம் வந்தது. உமா தினமும் குடையெடுத்து கொண்டு போயும் பாதிதான் அங்கே வெட்ட வெளியில் பேயாய் அடிக்கும் மழை. மாலை மழைக்கு பதில் சொல்ல வகையறியாமல் திண்டாடும் அந்த குடை உடலில் பாதி புடவையை நினைக்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேருவாள். அப்படி ஒரு நாள் மாலை நேரம் 5 மணிக்கே கும் என்று இருட்டி கொண்டு வந்து விட்டது. மழை குளிருக்கு இதமாக அம்மா வெங்காய பக்கோடா செய்து கொண்டிருந்தாள். அப்பா பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் சூடான பக்கோடாவை ருசித்து ஒரு கை பார்த்த பிறகு அம்மாவும் நானும் எங்கள் பங்கு எடுத்துக்கொண்டோம். உமாவுக்காக தனியாக எடுத்து வைத்து மூடிவிட்டு சமையலறையை காலி செய்து கொண்டு
கூடத்திற்கு வந்தோம். உமாவுக்கும் வெங்காய பக்கோடா என்றாள் உயிர். 5:30 சங்கு ஊதினாள். 5:40 பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 5:45 வரும். பஸ்ஸில் ஏறி வடக்கு வீதி முனையில் இறங்கி 6:20 உமா வீட்டுக்கு வந்து விடுவாள். 5 சுமாருக்கு வானத்தை பார்த்த அப்பா பயந்து போய், இது என்ன இது, இப்படி இருட்டி கொண்டு வருகிறதே, நான் வேண்டுமானால் போய் அவளை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கிளம்பினார். அம்மா எதுவும் சொல்லவில்லை. வானத்தை பார்க்க பார்க்க அம்மாவுக்கும் பயமாக இருந்திருக்க வேண்டும். திடீரென்று தெற்கு கோடிக்கு வடக்கு கோடிக்கும் ஒரு கண நேரம் பெரிய வில்லான தோன்றி மறையும் மின்னலும், அதைத் தொடர்ந்து தேவேந்திரனின் சாட்டையாக கேட்கும் இடி முழக்கமும் என் மனசிலும் திகில் ஊட்டியது. அப்பா குடையை எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்தார். 6:20 6:30 ஆயிற்று. 7:00 ஆயிற்று. கடைசியாக 7:15 உமா மாத்திரம் தனியாக வந்தாள். அவளை பார்த்த பிறகுதான் அம்மாவுக்கு உயிர் வந்தது. அந்த கணத்தில் அப்பா அவளை தேடிக்கொண்டு போயிருந்தது கூட அம்மாவுக்கு மறந்து போய்விட்டது. இது என்னடி இது, இப்படி தொப்பலாக நினைந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டபடியே அவள் கையில் இருந்த குடையையும் டிஃபன் பாக்ஸையும் வாங்கி கொண்டாள். உமா முற்றத்தில் இறங்கி கால் சேற்றை கழுவி கொண்டு வந்ததும் அம்மா காய்ந்த துண்டை எடுத்து முதலில் தலையை துடைக்க ஆரம்பித்தாள். தலையை கூட அப்புறமாக துவட்டி கொள்ளலாம், முதலில் புடவையை மாற்றிக்கொள் என்றார். கொடியில் காய்ந்திருந்த புடவையை நான் எடுத்து கொடுத்தேன். உமா மௌனமாக அதை இடுப்பில் சுற்றி கொண்டாள். என்ன வேலை வேண்டியிருக்கு, பேசாமல் விட்டு தொலைந்து விடலாம் என்றால் ஆசை விட மாட்டேங்கிறதே என்று பிரலாபித்து கொண்டே உள்ளே போய் அடுப்பு தணலை ஊதி எடுத்து கரண்டியில் சாம்பிராணியையும் போட்டுக்கொண்டு உமாவின் தலையை அதில் காட்டினாள். அப்போதுதான் அப்பா உள்ளே வந்தார். உமாவை பார்த்ததும் அப்பாவுக்கும் நிம்மதி வந்தது மாதிரி இருந்தது. இந்த மழையில எப்படி வந்த என்று கேட்டபடியே அவளை பார்த்தார் அப்பா. பஸ்லே தான்ப்பா, பஸ் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்துடுச்சுப்பா என்றாள். அவளுக்கு அப்பா தன்னை தேடி போயிருந்தது தெரியாது. உமாவின் பதிலை கேட்டு அப்பாவின் முகம் மாறியது போல் தோன்றியது. என்னது, பஸ்லையா வந்த, பஸ்லையா என்று திரும்பி திரும்பி அவநம்பிக்கையுடன் கேட்பது மாதிரி இருந்தது. ஆமாப்பா என்று பதில் சொன்னாள் உமா. நான் உள்ளே இருந்து பக்கோடா தட்டை எடுத்து கொண்டு போய் அவளிடம் கொடுத்தேன். அதில் ஒரே ஒரு துண்டை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அப்புறமா எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். அப்பா 2 அப்படியே நின்றுவிட்டு உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொள்ள நகர்ந்தார். சாப்பிடும்போது, அம்மா என்னடி இது, உன் முகம் கண்ணு எல்லாம் வீங்கினது மாதிரி தெரிகிறது, கண்ணெல்லாம் ஏன் இப்படி சிவந்து கிடக்கு என்றாள். உமா சரியாக பதில் சொல்லவில்லை. சரியாக சாப்பிடவும் இல்லை. அப்பாவும் சரியாக சாப்பிடவில்லை. அம்மாவுக்கும் எனக்கும் எதுவுமே புரியவில்லை. மறுநாள் காலையில் 8:00 ஆகியும் உமா ஆபீஸுக்கு கிளம்பும் பரபரப்பை காண்பிக்கவில்லை. அம்மாவாக கேட்ட பிறகுதான் நான் இனிமேல் ஆபீஸ் போகப் போகிறதில்லை என்றாள். அப்பாடா, எனக்கும் உயிர் வந்தா போ இருக்குதடி அம்மா. நீ ஆபீஸுக்கும் போக வேண்டாம், கல்யாணத்துக்கும் பணம் சேர்க்க வேண்டாம். எல்லாம் இருக்கிற அழகுக்கும் பணத்துக்கும் மாப்பிள்ளை வந்தால் போதும். நானே சொல்லணும்னு நினைச்சேன், நல்ல வேளை அப்பாவிடம் நானே சொல்லிவிடுறேன் என்று ஏதோ தலையிலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கிவிட்டதை போல் அம்மா நிம்மதியாக மூச்சு விட்டாள். அம்மா திண்ணையிலிருந்து அப்பாவிடம் போய், உமா ஆபீஸுக்கு போகவில்லை என்கிறாள், இந்த மழையில் போக முடியவில்லையா, அப்படியாவது போய் சம்பாதித்து என்ன ஆகணும், வேலையே விட்டுவிட சொல்லிட்டேன் என்றாள். அப்பா அம்மாவின் முகத்தையே பார்க்காமல் சரி என்றார். அம்மா உள்ளே வந்து அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என்று அறிவித்தாள். உமா ஆபீஸுக்கு போகவில்லை. எல்லோரையும் விட எனக்கு இது நிம்மதியாக இருந்தது. மீண்டும் இருவரும் குளிப்பதற்கும் கோயிலுக்கும் சேர்ந்து செல்ல ஆரம்பித்தோம். அப்பாவிடம் வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அம்மாவையும் அழைத்து கொண்டு சினிமாவுக்கு போய் வந்தோம். ஒரு நாள் காலை 8:00 இருக்கும். குடத்தை எடுத்துக்கொண்டு குளிக்க குளத்துக்கு போன அம்மா ஈரப்புடவையுடன் உள்ளே வந்தவள் குடத்தை நீருடன் குடத்தில் டங் என்று வைத்துவிட்டு அப்படியே தரையில் விழுந்தாள். என்னம்மா இது, என்ன செய்கிறது என்று நான் பதறி போய் அம்மாவை தூக்கி பார்த்தேன். அம்மா, அம்மா என்னம்மா, மயக்கமாக இருக்கிறதாம்மா என்று உமாவும் அம்மாவின் முகத்தை திருப்பினாள். உமாவின் முகத்தை பார்த்த அம்மா நடுநடுங்கினாள். ஐயோ, என்னை தொடாதேடி, ஐயோ தொடாதேடி, தொடாதே, நான் என்ன செய்வேன், எப்படி இனிமேல் இந்த உடல் உயிரை வைத்துக்கொண்டு நடமாடுவேன் என்று ஹோவென்று அழுதாள். உமா வாசல் கதவை தாளிட்டு விட்டு வந்து, என்னம்மா என்று மீண்டும் கேட்டாள். ஏண்டி பாவி, அன்னைக்கு கேட்டபோது பஸ்ல வந்தேன் என்று பொய்தானே சொன்னேன். ஐயோ பாவி, ஏண்டி இன்னும் உயிரோட இருக்க, அம்மா மீண்டும் தரையில் புரண்டு அலறினாள். ஐயோ அம்மா என்று உமா அப்படியே தரையில் விழுந்தாள். அம்மா எழுந்து வந்து உமாவின் தலைமயிரை பிடித்து எழுப்பி, சொல்லுடி பாவி சொல்லுடி, பெற்ற வயிறுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்படி சொல்லுடி
எத்தனை நாளாக இப்படி நடந்தது? ஐயோ, குலத்திலே எல்லோரும் பேசிக்கிறாளே, எல்லார் காதிலேயும் விழுந்து கடைசியா பெத்தவா காதிலே இந்த சமாச்சாரம் விழும்படி ஆயிடுச்சே. என் உடம்புல இருந்து உயிர் கப்பென்று போகவில்லையே என்று கதறினாள். நான் மரமாய் நின்றேன். மீண்டும் அம்மா உமாவின் தலைமயிரை பீத்தெடுத்தாள். சொல்லுடி, அதற்காகத்தான் வேலை வேண்டாம் நீயா? சொல்லுடி. உமா உறுதியுடன் எழுந்து உட்கார்ந்தாள். இதோ பாரம்மா, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகிவிடவில்லை. நடந்ததை அப்படியே சொல்லிடுறேன், என்ன நம்பு. அன்னைக்கு மழை ரொம்ப கொட்டுன அன்னைக்கு மேனேஜர் எங்களை எல்லாரையும் வழக்கத்தை விட முன்னாலேயே போயிடலாம்னு சொன்னார். நான் நேரே ரோட்டுக்கு வந்து பஸ்ஸுக்காக நின்றேன். கொஞ்ச நேரத்தில் மேனேஜர் காரில் வந்தார். ஏறிக்கொள், வடக்கு வீதியிலே கொண்டு விட்டுடுறேன்னாரு. முதல்ல வேண்டாம்னு. வானம் முழுவதும் கருத்து மழை வலுத்தது. மின்னலும் இடியும் பயமாக இருந்தது. சரின்னு காரில் ஏறிட்டேன். கார் தெற்கு வீதி தாண்டியதும் மேலே வீதியில் திரும்பாம நேரே கன்னார்குடி ரோட்டில் போயிற்று. ஏன் இப்படி போகிறது என்று கேட்டேன். அவர் ஏதோ சொன்னார். நான் கேட்டுக்கொண்டிருந்த போதே ஊருக்கு வெளியில் வந்து விட்டது. அவர் காரை நிறுத்திவிட்டு உள்பக்கம் எட்டி பார்த்தான். நான் நகர்ந்து கொண்டேன். அவர் உள்ளே வந்து என்னை பிடிக்க வந்தான். சீ என்று அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு திமிரி கொண்டு ஓடி வந்து விட்டேன். ஓட்டம் ஓட்டமாக வந்தேன். மழையில் ஆள் நடப்பதே தெரியவில்லை. இந்த வேளையில் என்னை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்றே நினைத்தேன். வீட்டுக்கு வந்ததும் உன்னிடம் சொல்லணும்னு தான் நினைத்தேன். ஆனால் வாய்விட்டு சொல்ல தைரியம் வரவில்லை. அம்மா, உன் மேலே ஆணையா? உஷாவின் மேல் ஆணையாக, அப்பா மேல் ஆணையாக, இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிற வேதகிரீஸ்வரர் ஆணையாக இதுதான் நடந்தது. என்னை நம்புமா? ஐயோ அம்மா என்று உமா அழுதாள். நான் அத்தனையும் கேட்டுக்கொண்டு மரமாகி நின்றேன். உமாவும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு அழுதார்கள். அம்மா, பெண்ணின் வாழ்க்கை எவ்வளவு கேவலம், ஒரு சின்ன தப்பால் எத்தனை பெரிய விபரீதம் எல்லாம் விளையும் என்று விவரித்தாள். வாசற்கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. நான் போய் கதவை திறந்ததும் அப்பா உள்ளே வந்தார். அழுகையும் விம்மலுமாக அப்பாவிடம் எல்லாவற்றையும் அம்மா எடுத்து சொன்னாள். அப்பா எதுவுமே பதில் சொல்லவில்லை. அதற்கு பிறகு அந்த வீட்டின் நடந்தவை எல்லாம் நிம்மதியும் அன்பும் உயிரும் போக்கென்று போய்விட்டன. அப்பா உமாவையோ என்னையோ கூட நிமிர்ந்து பார்ப்பதில்லை. அம்மாவும் மெலிந்து தேய்ந்து விட்டாள். அது சின்ன ஊர். என்னதான் பிறர் முகத்தை நாம பார்க்க வேண்டாம் என்று இருந்தாலும் எங்காவது யாராவது கண்ணில் பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். குளத்துக்கும் மற்ற இடங்களுக்கும் போவதை குறைத்து கொண்டு விட்ட அம்மா ஒரு நாள் தன் வேதனையெல்லாம் எடுத்து சொல்ல கோயிலுக்கு போனவள் முன்பொரு நாள் குளத்திலிருந்து திரும்பி வந்த நிலையில் உள்ளே வந்து விழுந்து புரண்டு அழுதாள். கோயிலையே இதை பற்றி எல்லாரும் பேசிக்கொள்கிறார்களே, நான் போனவன அப்படியே டக்கென்று பேச்சு நிறுத்திவிட்டு என் முகத்தை கூட பார்க்காமல் ஓடுகிறார்களே, நான் என்ன செய்தேன் என்று கோவென்று அழுதாள். அம்மாவின் உயிர்கூடியில் புழு அரிக்க ஆரம்பித்தது. அப்பாவிடம் தனிமையில் உமாவுக்கு ஏதாவது வரன் பார்த்து தள்ளிவிட பார்க்கும்படி அடிக்கடி சொன்னாள். மௌனம்தான் அப்பாவின் பதில். ஒரு நாள் அப்பா பயந்து நடுங்கிய முகத்துடன், உமாவிடம் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா, காலை வேளையில் வயிற்றை புரட்டி ஏதாவது செய்கிறதா என்று அம்மாவிடம் கேட்டபோது அம்மா அப்படியே அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு விட்டாள். என்ன சொல்றீங்க நீங்க? ஊர்ல உள்ளவர்கள் பாவிகள் இல்லை, நீங்கள் தான் பெரிய பாவி என்றாள். அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்தாள். ஒரு வருஷம், ஒரே வருஷம் அம்மாவின் உடலில் எண்ணி எடுக்கலாம் போல் எலும்புகள் தெரிய ஆரம்பித்தன. அம்மாவின் உடலிலிருந்து உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் வேதனை தாளாமல் அப்பா உமாவுக்காக எங்கெங்கோ வரன் தேட ஆரம்பித்தார். எங்கே போய்விட்டு வந்தாலும் உங்கள் பெண் வேலை பார்த்தாலாமே என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்களோ என்று குலை நடுக்கமாக இருக்கிறது என்று திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருந்தார். அம்மா வாசல் பக்கம் கூட எட்டி பார்ப்பதில்லை. வாசலில் சுவாமி வந்தால் கூட வெளியில் வந்து தரிசிப்பதில்லை. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கினாள். அப்படியே ஒரு நாள் நிரந்தரமாக ஒடுங்கியே போனாள். அப்பாவின் சக பள்ளி ஆசிரியர்கள் அம்மாவின் காரியத்தை நடத்தி கொடுத்தார்கள். ஒரு மாதம் கழிந்து நான் தான் அப்பாவிடம் சொன்னேன், இனிமேல் இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்ப்பா, வேறு எங்கேயாவது போவோமா என்று. நான் நினைத்து கொண்டே இருந்தேன், நீ சொல்லிவிட்டாய் என்றார். திருவாபுரத்தில் என்னுடன் சேர்ந்து படித்து சென்னைக்கு போய் கொஞ்ச நாள் கடித போக்குவரத்து வைத்து கொண்டிருந்த சிநேகிதியின் விலாசத்தை நினைவுக்கு கொண்டு வந்து அவளுக்கு எழுதினேன். அவளிடமிருந்து பதில் வந்தது. நாங்கள் சென்னைக்கு வருவதை வரவேற்று எழுதியிருந்தாள். நான், அப்பா, உமா மூவரும் திருவாபுரத்தின் மண்ணை உதறிவிட்டு சென்னைக்கு ரயில் ஏறினோம். கோடம்பாக்கம் ரயிலடிக்கு மேற்கே இருந்த பெரிய சாலையிலிருந்து தெற்கே பிரிந்த ரோட்டில் கொஞ்ச தூரம் போனதும் எங்களுக்காக அவள் பார்த்து வைத்திருந்த இடம் இருந்தது.
வெளிப்புறம் காம்பவுண்ட் சுவரை அடுத்து இரு வரிசைகளிலும் 10-10 வீடுகளாக சேர்ந்தாற்போல் 20 வீடுகள் இருந்தன. மேலே ரயில் ஓடு, வெளியூர்களில் இருக்கும் போலீஸ் லைன் வீடுகளைப் போன்று இருந்தது. அந்த வீட்டில் குடியேறிய 4-5 நாட்களுக்கு பிறகு என் சிநேகிதியின் சொல்படி அவள் உதவியுடன் வேலை தேடித்தரும் ஸ்தாபனத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டோம். 4-5 மாதங்களுக்குள் உமாவுக்கும் எனக்கும் நல்ல வேலைகள் கிடைத்துவிட்டன. அப்பாவுக்கும் 4-5 இடங்களில் டியூஷன்கள் கிடைத்தன. எங்கள் மூவருக்கும் அவரவர்களுக்கு அன்றன்றைய வேலைகளை செய்து முடிப்பதற்கே நேரம் சரியாக இருந்தது. சென்னையில் அவசரமும் நிர்பந்தங்களும் கூடிய அந்த புதுவித வாழ்க்கையில் வேறு எதை பற்றியும் அதிக நேரம் நினைத்து கொண்டிருக்க முடியாத நிலை எங்கள் மனதுக்கு நிம்மதியாக கூட இருந்தது. மாதங்கள் ஓடி வருஷம் ஒன்றும் ஆகியிருந்தது. ஒரு நாள் மாலை நாங்கள் இருவரும் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து உடை மாற்றிக்கொண்டு இரவு உணவை தயாரித்து கொண்டிருந்தோம். கோயிலுக்கு போயிருந்த அப்பா திரும்பி வரும்போது தம்மோடு ஒருவரை அழைத்து வந்தார். அவர் திருவாபுரத்தில் மேல வீதி குளத்தின் அருகில் குடியிருந்த சாஸ்திரிகள். பழைய சைக்கிள் ஒன்றில் அந்த ஊரில் சதா பரபரப்புடன் சுற்றுபவர். அவர் உள்ளே வந்து எங்களை பார்த்ததும், என்னம்மா சௌக்கியமாக இருக்கீங்களா, என்னை நினைவிருக்கிறதா என்று விசாரித்தார். இங்கே ஒரு கல்யாணத்துக்காக வந்தேம்மா, கோயில் சந்நிதியில் பார்த்தேன் என்று சொன்ன அப்பா இரவு சாப்பாட்டுக்கு என்ன இருக்கிறது என்று விசாரித்தார். சனிக்கிழமை ராத்திரி நான் சாப்பிட மாட்டேன். பலகாரம் வெளியில் எங்கேயாவது போனால் அது கூட செய்வதில்லை. எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார் சாஸ்திரிகள். பலகாரம் செய்ய எத்தனை நேரமாக போகிறது, நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆகிவிடும் என்று அப்பா அவரை உட்கார்த்தி வைத்து ஆவலுடன் திருவாபுரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பலகாரம் சாப்பிடும்போது நாங்கள் எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம், சம்பளம் எவ்வளவு, பஸ் சார்ஜ் என்ன ஆகிறது, டிஃபன் சார்ஜ் என்று ஒன்று விடாமல் விசாரித்தார் சாஸ்திரிகள். மறுநாள் காலை காபி சாப்பிட்டதும் அவர் எங்களிடம் விடை பெற்று கொண்டு போய்விட்டார். அப்பாவுக்கும் ஒரு வருஷம் கழித்து சொந்த ஊர் மனிதர் ஒருவரை சந்தித்து பேசி கொண்டிருந்ததில் மனநிறைவு. அந்த சாஸ்திரிகளின் விஜயம் அதோடு நிற்கவில்லை, அடிக்கடி வரலானார். ஏதேதோ காரணங்களை கூறி கைமாற்றாக பணம் கேட்டார். வாங்கிய பணத்தை திருப்பி தராமற் போகவே சாஸ்திரிகளின் சென்னை விஜயம் குதிரை பந்தயம் மோகம் என்பதை அறிந்தோம். அதன்பின் அவருக்கு பணம் தர அப்பா மறுத்துவிட்டார். பலன், ஒரு வருஷத்துக்கு மேலாக எங்கள் மனதில் நிலவிய நிம்மதி குலைந்தது. ஆம், எங்களை சுற்றி நாங்கள் சில மாறுதல்களை உணர்ந்தோம். சென்ற ஒரு வருஷமாக தாயில்லாத பெண்கள் என்று சொல்லி ஆதரவு காண்பித்து வந்த 3வது வீட்டு மாமி திடீரென்று இங்கே வருவதை குறைத்து கொண்டு நிறுத்தி கொண்டார். மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள எங்கள் வயதொத்த பெண்கள் கூட எங்களை கண்டதும் இதுவரை முகம் மலர்ந்து சிரிப்பவர்கள் திடீரென்று எங்களை கண்டதும் ஒதுங்கி கொண்டு நகர்ந்தார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் புரிந்து கொள்வது கஷ்டமாக இல்லை. குதிரை பந்தயத்துக்கு பணம் கொடுக்க முடியாது என்றதால் ஆத்திரமடைந்த சாஸ்திரிகள் அதுவரை பந்தயத்தில் தோற்ற ஆத்திரத்தையும் சேர்த்து கொண்டு இங்கே வீடு வீடாக போய் எங்களை பற்றி ஏதேதோ சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் நானோ உமாவோ யார் வீட்டு படியேறி எங்களை பற்றி என்னவென்று சொல்லிக் கொள்வது? ஒரு நாள் மாலை டியூஷனுக்கு போய்விட்டு வந்த அப்பா, முன்பு அம்மா குளத்திலிருந்து திரும்பி வந்த அன்று இருந்த அதே நிலையில் உள்ளே வந்து நடு அறையில் கீழே விழுந்து புரண்டு தலையில் அடித்து கொண்டார். டியூஷனுக்கு போன இடத்தில் என்னவெல்லாமோ கேட்கிறார்களே, என் மானம் பறிபோகிறதே, நான் எங்கே போய் ஒளிந்து கொள்வேன், என்ன செய்வேன், எப்படி வெளியில் தலை காட்டுவேன், நீ பிறக்காமலேயே இருந்திருந்தால் எத்தனையோ நிம்மதியாக இருந்திருக்குமே, அம்மா போனதுக்கு பதில் நீ போயிருந்தால் நிம்மதியாக இருந்திருக்குமே என்று தம்மை மறந்து ஏதேதோ சொல்லி தலையை அடித்து தலையை தரையில் மோதிக்கொண்டார். அன்று இரவு பாதி தூக்கத்தில் கண் விழித்து பார்த்தபோது என்றுமில்லாத வழக்கமாக உமா என்னை கட்டி அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டேன். அழுது அழுது அவள் கண்களிலிருந்து படிந்திருந்த கண்ணீர் கோடுகள் மங்கிய விளக்கொளியில் தெரிந்தன. மறுநாள் காலை உமா சமையல் செய்து வழக்கம் போல் என்னை முன்னாலேயே அலுவலகத்திற்கு அனுப்பினாள். மாலை வழக்கம் போல் 5:30 பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டை நோக்கி நடந்தேன். தெருமுனை திரும்பி நடந்து வீட்டு காம்பவுண்டை நெருங்கிய போது உள்ளே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. அந்த கூட்டமே என் உயிர்நிலையை ஆட்டுவித்து ஏதோ நடந்திருக்கிறது என்று உணர்வித்தது. கால்கள் எழும்பவில்லை. எப்படியோ வீட்டை அடைந்தேன். 2-3 போலீஸ்காரர்களும் தெரிந்தனர். வீட்டின் முன்பக்கத்து வராந்தா அறையில் அப்பா அலங்கோலமாக கிடந்தார். யார் யாரோ அவருக்கு விசிறி கொண்டிருந்தார்கள்.
கையில் இருந்ததை வீசி எறிந்துவிட்டு அப்பாவிடம் குனிந்தேன். யாரோ உள்ளே கையை காண்பித்தார்கள். உள்ளே போக திரும்பினேன். அங்கே ஐயோ, உமா அலங்கோலமாக தரையில் கிடந்தாள். விழிகள் பிதுங்கி நாக்கு வெளியில் தொங்கி, ஐயோ, அவள் பக்கத்தில் ஒரு கயிறு. என் நினைவும் தப்பியது. உமா எரியும் நெருப்பில் குளிர்ந்தாள். 20 நாட்களுக்கு மேலாயிற்று. அப்பாவிடம் நான் சொன்னேன், இனிமேல் இங்கே இருந்து என்ன செய்கிறது, ஊருக்கே போலாம்ப்பா என்று. அப்பாவுக்கு நான் சொன்னது காதில் விழவே இல்லை. நெடுநேரம் கழித்து சொன்னார், எந்த ஊருக்கு போவது, எதற்காக போவது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. 1 மாதம் ஓடியது. ஒரு நாள் பத்திரிகையில் பம்பாய் பள்ளிக்கூடம் ஒன்றில் தமிழும் ஹிந்தியும் ஆங்கிலமும் போதிக்க திறமை வாய்ந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியை தேவை என்ற விளம்பரம் கண்ணில் பட்டது. அப்பாவை கூட கேட்காமல் அதற்கு பதில் எழுதி வைத்தேன். அதற்கு பதில் வரும் என்று கூட நினைக்கவில்லை. மறுவாரமே பதில் வந்தது. என் நிலையை விளக்கி எழுதி அப்பாவுக்கும் எனக்கும் மாத்திரம் ஏற்றதாய் தங்குவதற்கு இடவசதி கிடைக்குமா என்று கேட்டதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து தருவதாக பதில் எழுதினார்கள். அப்பாவிடம் கேட்டேன். அப்பா மௌனமாக தலையை ஆட்டினார். பம்பாய் பெரிய நகரம். நான் நினைத்து பார்த்திருந்ததை விட 100 பங்கு பெரிய நகரம். இமயமலையை போற்றிருந்த அதில் சிற்றரும்புகளாக நாங்கள் அங்கே குடிபுகுந்தோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக சில மாதங்கள் வேலை பார்த்த அனுபவம் மாத்திரம் எனக்கு இருந்தது. இந்த வேலைக்கு அனுபவத்தை விட ஆர்வமே அதிகமாக தேவை என்பதை பள்ளி நிர்வாகிகள் உணர்ந்தது சரிதான் என்பது எனக்கு புரிந்தது. தினந்தோறும் காலை 8 மணிக்கு அன்று மலர்ந்த மலரென என் வகுப்பறையை நிறைவிக்கும் குழந்தைகள் என் உள்ளத்தையும் நிறைவித்தார்கள். கள்ளம் கபடமறியாத அவர்களிடம் தெய்வத்தின் சன்னிதானத்தை உணர்ந்தேன். அப்பாவும் நானும் உமாவை மறக்கும் முயற்சியில் அவளை பற்றி ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூட அஞ்சி அவரவர்கள் சிந்தனைகளை அவரவர் மனதினுள் புதைத்து கொண்டிருந்தோம். பகல் வேளைகளில் பள்ளி வேளைகளிலும் மற்ற வேளைகளிலும் ஈடுபட வேண்டியிருந்ததால் அந்த நேரங்களில் உமாவை பற்றி அதிகமாக நினைத்து பார்க்க முடிவதில்லை. ஆனால் இரவு வந்தால் என் பக்கத்து படுக்கையில் அவள் படுத்து கொண்டிருக்கும் பிரம்மையிலிருந்து என்னால் விடுபடவே முடியவில்லை. பள்ளியின் நிம்மதியுடன் என் வகுப்புகளை கவனித்து வந்தேன். நான் கவனித்து வந்தது சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கும் ஆரம்ப பள்ளி. அங்கே என்னுடன் மேல் வகுப்புக்கு ஆசிரியைகளாக இருந்த 10-15 பேரில் அனு என்ற பெண் என்னிடம் எனக்கு மற்றவர்களிடம் ஏற்படாத கவர்ச்சியும் அன்பும் பெருகியது. வாழ்க்கையில் எந்த சின்ன விஷயத்தை கூட ஓர் அனுதாப கண்ணோட்டத்தோடு பார்க்கும் அணுவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அணு எத்தனையோ தடவை தன் வீட்டுக்கு வரும்படி என்னை அழைத்தாள். இனி யார் வீட்டுக்கு போவதில்லை, யாருடனும் நெருங்கிய பழக்கத்தை வைத்துக் கொள்வதில்லை என்று உறுதியாக தீர்மானித்திருந்ததால் அவள் வீட்டுக்கு 1 தடவை கூட போகவில்லை. பள்ளிக்கு வந்தால் குறைந்தது 4-5 தடவையாவது கூடி கூடி பேசும் அணு திடீரென்று 4-5 நாட்களாக பள்ளிக்கு வரவில்லை. அவளுக்கு உடல் நலம் சரியில்லை என்று தெரிய வந்தது. 10 நாட்களுக்கு பிறகு அவளுக்கு அதிகமாக ஜுரம் என்று கேள்விப்பட்டதால் முதல் முதலாக அவள் வீட்டுக்கு போனேன். அவர்கள் பணக்காரர்கள். அணுவின் அப்பா 1000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குபவர் என்று தெரிந்ததால் அவர்கள் வீட்டுக்கு கூச்சத்துடனேயே போனேன். படுக்கையில் இருந்த அணு 10 நாட்களில் இழைத்து துரும்பாகி இருந்தாள். நான் வந்து விசாரித்ததில் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் அணுவின் அம்மா. நான் அணுவின் கட்டில் அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது புயலடித்தது போன்ற வேகத்துடன் ஒருவர் உள்ளே வந்து அணு இருப்பதை கூட கவனிக்காமல் மூளையில் இருந்த பீரோவை திறந்து அதிலிருந்து உடைகளை எடுத்துக்கொண்டு பீரோவின் கதவை சாத்தியவர் கண்ணாடி கதவின் என்னை பார்த்துவிட்டு ஒரே கணத்தில் பதற்றம் மாறி அணுவிடம் திரும்பி, எப்படி இருக்கிறது அணு உடம்பு என்று என்னை பார்த்தபடியே விசாரித்தார். நான் நகர்ந்து அறையின் கோடிக்கு போனதும் நான் உட்கார்ந்திருந்த இடத்தில் அமர்ந்து அணுவின் கையை பிடித்து பார்த்துவிட்டு, கரெக்டாக நேரப்படி மருந்தை சாப்பிடு, ஜாக்கிரதை, நான் வரட்டுமா என்று என் மீது வைத்த பார்வையை அகற்றாமல் அறையின் கோடிக்கு போய் மீண்டும் 1 தடவை பார்த்துவிட்டு போனார். அவர் போன பிறகு என் அண்ணா ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறார் என்று சொன்னாள் அணு. நான் அந்தேரிக்கு திரும்பினேன். அணுவுக்கு உடல் தேறி வருவதாக தெரிந்தது. அதன் பின்னர் நான் அவர்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. அணுவுக்கு உடல் நலம் தேறி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்த நிலைக்கு வந்த பிறகு என்னை மீண்டும் வந்து பார்க்கும்படி ஒரு குழந்தை மூலம் சொல்லி அனுப்பியதால் போனேன்.
அணுவை விட அவள் அம்மா என்னிடம் அன்பை கொட்டி பேசினாள். அன்றுதான் அணுவின் அப்பாவை பார்த்தேன். அந்த குடும்பத்தை பார்க்க பார்க்க 4-5 வருஷங்களுக்கு முன்னர் திருவாபுரத்தில் எங்கள் குடும்பம் இருந்த நிலை நினைவுக்கு வந்தது. அது அணு பள்ளிக்கு வர ஆரம்பித்தாள். ஒரு நாள் மாலை பள்ளி விட்ட பிறகு ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டிருந்தேன். மணி 4:30 ஆகியிருந்தது. டிலாங் ரோடு முனையில் அணுவின் அம்மா நின்று கொண்டிருந்தவள் என்னை பார்த்ததும் சிரித்த முகத்துடன், உஷா வீட்டுக்கு வாயேன் என்று அழைத்தாள். நான் ஏதோ பதில் சொன்னதும் தயங்கி தயங்கி, உன்னுடன் கொஞ்சம் பேசணும், இப்படி வா, கோயில் பக்கம் போவோம், அவசரமாக வீட்டுக்கு போகணுமா என்று என்னை அழைத்து கொண்டு ராமர் கோயிலுக்கு போனாள். 4:30 வேளையில் அங்கே யாருமே இல்லை. இருவரும் கோயிலை சுற்றி வந்தோம். தெற்கு பக்கத்தில் அணுவின் அம்மா தயங்கி நின்றாள். உன்னிடம் ஒன்று கேட்கணும், எப்படி கேட்பதுன்னு தெரியல, தவிக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? அணுவின் அண்ணாவை நீ பார்த்திருக்கிறாய் இல்லையா? அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். உன்னை பார்க்கலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏன் இப்படி பயப்படுற? ஓமுகமும் கண்களும் ஏன் இப்படி நடுங்குது? பயப்படாத, இந்த விஷயத்தை இப்படி ஆரம்பிக்க கூடாது தான். ஆனாலும் உன்னை பார்த்த அன்றைக்கு முதல் பார்வையிலேயே என் மனசை இழந்து விட்டேன். நீ தான் என் பிள்ளைக்கு மனைவியாக வந்து அவனை சரியா, உனக்கு அப்பா இருக்கிறாரு என்று அணு சொன்னா. நானும் அணுவின் அப்பாவும் அவரை வந்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட திடீர் தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்தாலும் உடனேயே சமாளித்து கொண்டு, நாங்களோ ரொம்ப ஏழைகள், நீங்களோ பெரிய பணக்காரங்க, நீங்கள் இருக்கும் அந்தஸ்துக்கு எங்களை ஏன் பார்க்குறீங்க? அதோடு இன்னொரு விஷயம், என்னை தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொள்ளும்படியான மனம் இல்லை என்றாள். 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 இருக்கும். காஃபி தயாரித்து கொண்டிருந்த போது வாசற் பக்கத்து கதவை யாரோ தட்டவே அப்பா திறந்து பார்த்தார். அணுவின் அம்மாவும் அப்பாவும் நின்று கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்த அணுவின் அம்மா ஒரு தட்டு நிறைய பழங்கள் பூவை மேஜையின் மீது வைத்தாள். அறிமுகமான பிறகு அணுவின் அப்பா பேச்சை ஆரம்பித்தார். நான் பிரம்மை பிடித்து நின்றேன். முன்பின் எச்சரிக்கை இல்லாமல் இப்படி 2 பெரிய மனிதர்கள் வந்து தாக்கவே அப்பாவும் என்ன பேசுவது என்று தெரியாமல் தவித்தார். அப்பாவிடம் அதை பற்றி நான் தெரிவிக்கவே இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அணுவின் அம்மா என்னிடம் கேட்டாள். ஏன் அப்பா கிட்ட தெரிவிக்கல, சொல்லியிருப்பா என்றளவா நினைத்தேன் என்றார். நான் தரையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா என்ன பேசுவது என்று புரியாமல் தத்தளித்தார். ஒரு வழியாக அவர்கள் திரும்பினார்கள். அவர்கள் போன பிறகு அப்பா என்னை பார்த்தார். என்னால் நம்பவே முடியவில்லை. நடப்பது உண்மையா கனவா என்று தெரியவில்லை. ஊரை பற்றி ஏதாவது விசாரிப்பார்களோ என்று பயந்து தடுமாறினேன். அவர்கள் பேசுவதை கேட்டால் நான் சம்மதம் என்று சொன்னால் அடுத்த முகூர்த்தத்தில் வேண்டுமானாலும் கல்யாணத்தை வைத்து கொண்டு எல்லா ஏற்பாடுகளையும் அவர்களாகவே பார்த்து கொள்வார்கள் போலிருக்கிறதே என்றார். அப்பாவின் கேள்வி கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல் கேட்டது. ஏனம்மா, பதிலே சொல்ல மாட்டேன் என்கிறாயே? அவர்கள் வீட்டுக்கு அணுவை பார்க்க போயிருந்த போது அந்த பிள்ளையையும் பார்த்திருப்பாயே, ஏதாவது ஏமாற்று வேலையாக இருக்குமோ? அவர்களாகவே ஏன் இப்படி நம்மிடம் குழைகிறார்கள்? நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. அப்பாவும் அப்போதைக்கு அது போதும் என்றெழுந்து சென்றார். நான் வீட்டில் இல்லாத வேளைகளில் அணுவின் அம்மாவும் அப்பாவும் 2-3 தடவைகள் என் வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் பேசி சென்றிருக்க வேண்டும். அதனால்தான் என் சம்மதத்தை பற்றி கூட அதிகமாக கவலைப்படாமல் கல்யாணம் நிச்சயமாகும் கூட்டத்துக்கு வந்து நின்றனர், நிச்சயமாகும் கட்டத்துக்கு வந்து நின்றனர். ஒரு நாள் மாலை பள்ளிக்கூடம் விட்டதும் அணு எனக்காக வெளியில் காத்து கொண்டிருந்தாள். என்னை கண்டதும், உஷா உன்னுடன் கொஞ்சம் தனியாக பேசணும், வரியா என்று கேட்டு அதிக சந்தடி இல்லாத இடமாக பார்த்து அழைத்து சென்றாள். முகவுரை எதுவும் இல்லாமல் அணு தன் வழக்கம்போல் பழிச்சென்று தொடர்ந்தாள். என் அண்ணாவை பற்றி சொல்லத்தான் உன்னை கூப்பிட்டேன். கல்யாணம் ஆன பிறகு தெரிவதை விட முன்பாகவே தெரிவது நல்லது இல்லையா? எப்படியும் இதை பற்றி கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிவிட வேண்டும் என்று பார்த்தேன். இன்றுதான் அதற்கான தைரியம் வந்தது. அண்ணா, அவனை பற்றி நானே உன்னிடம் எப்படி சொல்வேன்? அவனை பற்றி சொல்ல என் நாக்கு கூசுகிறது. உனக்கு அவனை பற்றிய விவரம் தெரிந்திருக்க வேண்டும். அண்ணா, அவன் மனித பிறவியே இல்லை. உஷா, இப்படி திடீரென்று சொல்வதற்கு என்னை மன்னித்து விடு. அவனுக்கு தங்கையாக இருப்பதை கூட எனக்கு அவமானமாக இருக்கிறது. அவனை பற்றி முழுவதும் சொல்லிவிடுகிறேன். முழுதும் கேட்ட பிறகு என் அம்மா அப்பாவுக்காகவும் என்னை நினைத்தும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பதாக இருந்தால் சம்மதி, இல்லாவிட்டால்... அண்ணா மனித பிறவி இல்லை, அவன் ஒரு மிருகம்.
அதுவும் பெண்கள் விஷயத்தில் அவன் அதை எப்படி சொல்வேன். இதுவரை அவன் பார்த்திருக்கும் பெண்களுக்கு கணக்கு வழக்கு இல்லை. நாளுக்கு ஒருத்தி, வேலைக்கு ஒருத்தி என்று அவனுக்கு இந்த ஊரில் பெண்கள் ஆகப்படுகிறார்கள். இதையெல்லாம் எப்படி நான் என் வாயால் சொல்வேன்? எப்படி கெட்டழைப்பவனை எப்படி திருத்துவது என்று அம்மா கொண்டிருந்த இடங்களில் எத்தனையோ தடவை அவனை குற்றுயிரும் உலை உயிருமாக அடித்து கூட போட்டிருக்கிறார்கள். ஒரு தடவை போலீஸ் வழக்காக உருவெடுத்து அப்பா மானத்தையெல்லாம் விட்டு தலைகுனிந்து யார் யாருக்கோ 1500 கொடுத்து அவனை மீட்டு வந்திருக்கிறார். உஷா, உன் குணமும் உன் பழக்கமும் உன்னிடமிருந்து எதையுமே மறைக்கக்கூடாது என்று என்னை எச்சரிக்கின்றன. கல்யாணமான பிறகு அண்ணாவின் குணம் மாறாமல் இருந்தால் நீ அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாய். ஒருவேளை உயிரை விட்டாலும் விட்டு விடுவாய் என்று என் அந்தரங்கம் சொல்கிறது. அதனால்தான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என்று முடித்தாள். வீட்டுக்கு போனதும் அப்பாவாக பேச்சை ஆரம்பித்தார். எல்லாம் சரி, உங்களுக்கு அவரை பற்றி ஏதாவது தெரியுமா? என் கேள்வி அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கிறது. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். யார் சொன்னார்கள்? அனு சொன்னால். என்னை எதற்காக இப்படி வழியே வந்து கல்யாணம் செய்து கொள்ள துடிக்கிறார்கள் தெரியுமா? தெய்வங்களுக்கு புஷ்பங்களையும் நிவேத்தியங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். துர்தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுக்க வேண்டும். என்னை உயிர் பலியாக கொடுத்து ஒரு துர் தேவதையை திருப்திப்படுத்த பார்க்கிறார்கள். அப்படியெல்லாம் தெய்வம் துர்தெய்வம் என்றெல்லாம் பேசாதே அம்மா. நானும் அவனை பற்றி கேள்விப்பட்டேன், விசாரித்தேன். சில ஆண் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னால் அப்படி இருப்பது வழக்கம் உண்டு. கல்யாணமானால் எல்லாம் சரியாகிவிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அந்த அம்மாவும் நீயும் சேர்ந்து முயற்சி செய்தால் அவனும் நல்லவனாகி விடுவான். எல்லாவற்றையும் நீங்களே தீர்மானித்து விட்டீர்களாப்பா? தீர்மானிக்கிறது என்ன அம்மா? எப்படி கெட்டதெல்லாம் நம்மை கேட்காமலே வந்ததோ அப்படி நல்ல காரியங்களும் தாமாக நம்மை அடைந்துவிடும். என் மனம், அது எனக்கு தெரியும். நீ வீணாக உமாவை பற்றியெல்லாம் நினைத்து கொண்டிராதே. அவள் விதி அப்பா. ஒருவர் தலை விதிக்காக ஒருவர் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உலகத்திலேயே காரியமே நடக்காது. உமாவின் முடிவு அவள் விதி. வாழ்க்கையில் முதல் முதலாக அப்பாவின் மீது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. அந்த வெறுப்பு ஜுரம் ஒரே வேளையில் ஆளை கீழே தள்ளுவது போல் சர் என்று ஏறியது. இத்தனை நாட்களாக அப்பாவாக இருந்தவர் இப்போது ஒரு ஆண் பிள்ளையாக தெரிந்தார். ஆம், இவர் அப்பா மாத்திரமில்லை, இவர் ஓர் ஆண் பிள்ளை. பெண்களை பற்றி யார் யாரோ ஏதேதோ சொன்னார்கள் என்ற ஒரே நினைவிலேயே உருகி தேய்ந்து போனாள் அம்மா. ஏனென்றால் அவள் பெண். அதன் பிறகு எழுந்த கௌரவத்தை கூட சென்னை வாழ்க்கையில் மீட்டு கொண்ட போது மறுபடியும் அந்த வார்த்தை காதில் விழுந்ததும் விழிப்புதுங்க நாக்கு தொங்க தன் வாழ்க்கையே முடித்து கொண்டாள் உமா. ஏனென்றால் அவள் ஒரு பெண். இத்தனையும் தெரிந்தும் இத்தனைக்கும் சாட்சியாக இருந்தும் அப்பா சொல்கிறார், உமாவின் முடிவு அவள் விதியாம். அவள் விதியா அது? காரில் வந்த அவன் முகத்தில் காரி துப்பிவிட்டு வந்த உமாவின் விதியா அது? அப்பாவா இப்படி சொல்கிறார்? ஆமா, அப்பா அப்பா மாத்திரமில்லை, அப்பா ஒரு ஆண் பிள்ளை. சரி, நேரமாகுது, தூங்கு. நாளை அவர்களுக்கு சரி என்றே சொல்லிவிடுகிறேன் என்று தூங்க போனார் அப்பா. என் மனம் பறந்தது, நிலை கொள்ளவே இல்லை. சஹாரா பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணீரை தேடி அலையும் ஜீவனாக மனம் அலைந்தது. எனக்கு கல்யாணமா? ஓர் ஆண் பிள்ளையுடனா? அதுவும் எவனோ ஒரு கார்காரன் என்றோ ஒரு நாள் மழை செய்த சதியால் உமாவை கையால் தீண்ட முயன்றதற்கே அவளும் அம்மாவும் தீந்து கருகி போனதை கண்முன் பார்த்தவள் நான். இந்த மனிதர் 1000 உமாக்களையும் அவர்கள் அம்மாக்களையும் கருக வைத்திருப்பவராக இருந்திருக்க வேண்டும். போயும் போயும் இவரையா என் மனம் ஏற்றுக்கொள்ளும்? ஒரு நாளும் இது நடக்காது. இரவு முழுதும் இதை பற்றியே பயங்கரமான கனவு. பகல் முழுவதும் கனவை விட பயங்கரமான நினைவுகள். நான் என்னிடம் இருந்து நழுவி இந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளும் சம்மதிக்க முடியாது. போயும் போயும் இவன் முன்னால் கழுத்தை நீட்டினேன் என்பது தெரிந்தால் உமாவின் ஆவி என்னை சும்மா விடுமா? அம்மா அம்மா. உமா, நானும் உங்களை போன்றவள்தான். இந்த உலகம் முழுதும் அப்பாவும் சேர்ந்து வேறாக இருக்கட்டும். இந்த கொடுமைக்கு நான் நிச்சயம் உடன்பட மாட்டேன். ஒருவன் மூச்சு காற்றே உங்கள் இருவர் உயிரையும் குடிக்க சக்தி வாய்ந்ததாக இருந்திருந்தால் அதை போல் 1000 மடங்கு விஷமுடைய வேறு மூச்சு காற்றும் உடலும் என் மீது பட வேண்டாம். எனக்கு தெரிந்த வழி ஒன்றுதான். இனியும் யோசித்து கொண்டிருந்தால் என் பெயரை அவர் பெயருக்கு எதிரே போட்டு அச்சடித்து விடுவார்கள். தினமும் ரயில் வருகிறது. காலை 6 மணிக்கு ஒரு ரயில் வருகிறது. சரியான நேரம். ஒரு கணம், திரும்பி போய்விடலாமா?
யாராவது பார்த்துவிட்டு தூக்கி அப்பால் போட்டு விடுவார்களோ? அதோ உமாவின் முகம் தெரிகிறதே, அம்மாவின் முகத்தில் துளங்கும் பெரிய குங்கும போட்டு தெரிகிறதே. இதோ வந்து விட்டேன், ரயில் வருகிறது. உமா, அம்மா, உமா, அம்மா. கண்ணை விழித்து பார்க்கும்போது ஆஸ்பத்திரி, டாக்டர்கள், நர்ஸுகள். தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டதாக என் மீது வழக்கு. கைதி கூண்டு, மாஜிஸ்ட்ரேட்டு, போலீஸ்காரர்கள். என் மனம் துளி கூட கலங்கவில்லை. கோர்ட் ஹாலில் உள்ள அத்தனை பேரும் என்னை அதிசய பிறவியாக பார்க்கிறார்கள். நான் உஷா கூட அல்ல, மறுபிறவி. இன்னும் கடினமான மனம் அமைந்த பிறவி. மாஜிஸ்ட்ரேட் வழக்கை ஆரம்பிக்கிறார். தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததாக உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? நான் ஏதாவது கேட்கலாமா? வழக்குக்கு புறம்பானதாக இல்லாமல் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்படி கேட்பதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாளா? என் வயதொத்த பெண். என் வயதொத்த கல்யாணமாகாத பெண். அதை பற்றி என்ன? தயவு செய்து சொல்லுங்கள், இருக்கிறாளா? அவளை ஓர் ஆண் மகன் திடீரென்று கட்டிப்பிடித்து அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதிலில்லை. நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள். எனக்கு தெரியும் என்ன செய்வீர்கள் தெரியுமா? அவனை சுட்டு விடுவீர்கள். உங்கள் மீது வழக்கு வரும். போலீஸ்காரர் வருவார்கள். வேறு ஒரு மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு வருவார் என்பதெல்லாம் நினைவுக்கு வராது. ஆனால் என் வயசில் ஆண் பிள்ளை இருந்து அவன் யாரோ ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்தால் அவனை சுடப்போக மாட்டீர்கள். ஏண்டா இப்படி தப்பு காரியம் செய்கிற? உனக்கு அழகான பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன். இந்த பெண் கேவலம் என்பீர்கள். பெண் கற்பு என்பதை பற்றியெல்லாம் இந்த உலகத்தில் குளக்கரையிலும் கோயிலிலும் கோர்ட்டிலும் பேசுகிறார்களே. என்ன கேவலம்! என்ன வேண்டுமானாலும் எனக்கு தண்டனை கொடுங்கள். நான் தற்கொலை செய்து கொள்ளத்தான் முயற்சி செய்தேன். எனக்கு தீர்ப்பளிப்பதற்கு முன்னால் இதற்கு பதில் அளியுங்கள். ஒரு குற்றத்தை ஒரு ஆண்மகன் செய்தால் அது ஒன்றும் தண்டனை பெற்றதாக பெறத்தக்க குற்றமில்லை. மன்னித்து விடலாம், மறந்து விடலாம். அதே குற்றத்தை ஒரு பெண் செய்தால் அநீதி. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. இது என்ன நியதி? சீச்சி, இப்படிப்பட்ட உலகில் இன்னுமா நான் வாழ வேண்டும்? ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனை அளிக்கிறேன். போலீஸ்காரர்கள், சிறை. அப்பா வார வாரம் வருகிறார். அணுவின் அப்பா என்.ஆர். ஐயர் வருகிறார். அணுவும் அவன் அம்மாவும் வருகிறார்கள். அணுவின் அண்ணா கூட எட்டி நின்று வணங்குகிறார். மார்ச், ஏப்ரல், மே, செப்டம்பர். அப்பா வருகிறார். கையில் தேவி மகாத்மியத்தின் தமிழ் மொழி பெயர்ப்பு. நேற்றிலிருந்து நவராத்திரி ஆரம்பம் அம்மா. யாரோ தேவி மகாத்மியம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது நான் படித்து பார்த்தேன். இதை படித்த பிறகுதான் இதுவரையில் விளங்காத எத்தனையோ விஷயங்கள் விளங்குகின்றன. உன்னை பற்றியும் உன் கேள்விகளை பற்றியும் கூட இதை படித்ததிலிருந்து புரிய ஆரம்பித்திருக்கிறது. நீயும் இதை படித்து பார், உனக்கும் எத்தனை எத்தனையோ அர்த்தங்கள் தெரியும். நான் மௌனமாக உட்கார்ந்திருக்கிறேன். அப்பா தொடர்ந்து பேசிக்கொண்டு போகிறார். ஒரு பிரசங்கி போல் உன் கேள்விகளை பற்றி இப்போதான் புரிந்தது என்றேனே, அது என்ன தெரியுமா? இப்போது நான் கேட்பதற்கு பதில் சொல். இந்த உலகத்தை படைத்தவன் யார்? பிரம்மா. அவன் படைப்பதற்கு சக்தி அளிப்பது யார் தெரியுமா? தேவிதான். இந்த உலகை காப்பாற்றுபவன் விஷ்ணு. அவனுக்கு அந்த சக்தியை அளிப்பது யார்? சாட்சாத் தேவிதான். தேவியின் அருள் இல்லாவிட்டால் மற்ற எந்த தெய்வங்களுமே மதிப்பதில்லை. ஆம், இந்த உலகிலும் வேறு எந்த உலகிலும் தேவிதான் உயர்ந்தவள். அவளுக்கு மேலே உள்ள சக்தி வேறு எதுவும் இல்லை. இதை புரிந்து கொண்டு உன் சந்தேகத்தை நினைத்துப்பார். ஒரு குற்றத்தை ஓர் ஆண்மகன் செய்தால் அதற்கு தண்டனை இல்லை. ஏன் தெரியுமா? அவன் சாதாரண கேவலம், ஒரு ஆண்மகன். ஆனால் அதே குற்றத்தை ஒரு பெண் செய்ய முடியாது. ஏன்? ஒவ்வொரு பெண்ணும் தேவியின் அம்சம். ஆண்மகன் ஒரு நாளும் பெண்ணுக்கு சமமாக முடியாது. தந்தையாக ஆவதில் பெருமை இல்லை. தாய்மையே தெய்வம். இந்த உலகில் எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் தான் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் ஆண்டவன் தாய்மையை படைத்தான். இப்போது தெரிந்து கொள், சாதாரணமான பெண்ணாக இருந்தாலும் அவள் தேவியின் அம்சம். அதனால் சமத்துவம், நீதி இதற்கெல்லாம் பெண்மைக்கும் தாய்மைக்கும் ஆணுடன் சேர்ந்து ஒரே தராசில் இடமில்லை. இந்த உலகத்தை விட தாய்மையும் பெண்மையுமே பெரியது. தேவிக்கும் மேற்பட்ட சக்தி இல்லை. உஷா, இந்த உலகில் அணுவின் அண்ணனைப் போல் நூறு நூறு ஆண் பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் பெண்கள் அப்படி இருக்க முடியாது. ஆண்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதே ஒரு தண்டனை. பெண்கள் அப்படி இருக்க முடியாது என்பதே அவர்களுக்கு மேன்மை. ஏனெனில் ஒவ்வொரு பெண்ணும் தேவியின் அம்சம்.
எனக்கு இன்னும் விளக்கமாக சொல்ல தெரியவில்லை. புத்தகத்தை முழுதும் அமைதியாக படி. தேவியின் அனுகிரகம் உனக்கு பூரணமாக கிட்டும். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. கடைசி பகுதியில் இந்த கதைக்கான அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா, இல்லை இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் முடியுங்க. சரி, சொல்லுங்கள். இந்த கதையோட முடிவு இப்படியே முடிச்சிட்டாங்க. சரி, பார்க்கலாம் அடுத்த கதையில். நன்றி, வணக்கம்.